சிவகாமியின் சபதம் மூன்றாம் பாகம். பிக்ஷுவின் காதல். அத்தியாயம் 32. இரத்தம் கசிந்தது. மல்லர் கீழே விழுந்து விடுவாரே என்ற பயத்தினால் பரஞ்சோதி அவருடைய கரத்தை பிடித்து கொண்டார். இருவரும் பேச நாவெழாமல் ஆயனரை பார்த்தபடியே நின்றார்கள். மீண்டும் ஆயனர், பல்லவ குமாரா, சிவகாமி எங்கே? என் செல்வ கண்மணி எங்கே? ஆயனர் சிற்பியின் அருமை குமாரி எங்கே? மகேந்திர பல்லவரின் சுவீகார புத்திரி எங்கே? பரத கண்டத்திலேயே இணையற்ற நடன கலாராணி எங்கே? என்று வெறிகொண்ட குரலில் கேட்டுக்கொண்டே போனார். மாமல்லருடைய உள்ளமானது பெரும் புயல் அடிக்கும் போது கடல் கொந்தளிப்பது போல் கொந்தளித்தது. ஆயினும் சிவகாமிக்கு என்ன நேர்ந்தது என்று தெரிந்து கொள்ளும் ஆவலினால் பல்லை கடித்து மனத்தை உறுதிப்படுத்தி கொண்டு பசையற்ற வறண்ட குரலில், ஐயா, தயவு செய்து மனத்தை நிதானப்படுத்தி கொள்ளுங்கள். சிவகாமி எங்கே என்று நானல்லவா தங்களை கேட்க வேண்டும். சிவகாமிக்கு என்ன நேர்ந்தது சொல்லுங்கள் என்று கேட்டார். ஆயனருடைய வெறி அடங்கியது. அவருடைய உணர்ச்சி வேறு உருவம் கொண்டது. கண்ணில் நீர் பெருகிற்று. ஆமாம் பிரபு, ஆமாம், என்னைத்தான் தாங்கள் கேட்க வேண்டும். சிவகாமியை இந்த பாவியிடம்தான் தாங்கள் ஒப்புவித்திருந்தீர்கள். நான் தான் என் கண்மணியை பறி கொடுத்து விட்டேன். ஐயோ என் மகளே, பெற்ற தகப்பனே உனக்கு சத்துருவானேனே என்று கதறிய வண்ணம் தலையை குப்புற வைத்து கொண்டு விம்மினார். ஆயனரின் ஒவ்வொரு வார்த்தையும் நரசிம்மவர்மரின் இருதயத்தை வாளால் அறுப்பது போல் இருந்தது. சிவகாமி இறந்து போய்விட்டாள் என்றே அவர் தீர்மானித்து கொண்டார். பொங்கி வந்த துயரத்துக்கும் ஆத்திரத்துக்கும் இடையே சிவகாமி எப்படி இறந்தாள் என்று தெரிந்து கொள்ளும் அவளும் எழுந்தது. ஒருவேளை சளுக்கர்களால் அவளுடைய மரணம் நேர்ந்திருக்கும் என்ற எண்ணம் மின்னலை போல் உதயமாகி அவருடைய உடம்பையும் உள்ளத்தையும் பிளந்தது. மீண்டும் ஒரு பெரு முயற்சி செய்து மனத்தை திடப்படுத்தி கொண்டார். அதிகார தொனியுடைய கடினமான குரலில், ஆயனரே, மறுமொழி சொல்லிவிட்டு அப்புறம் அழும். சிவகாமி எப்படி இறந்தாள், எப்போது இறந்தாள் என்று கர்ஜித்தார். ஆஹா, என் கண்மணி இறந்து விட்டாளா என்று அலறிக்கொண்டு படுத்திருந்த ஆயனர் எழுந்து நிற்க முயன்றார். அவர் கால் தடுமாறியது. பயங்கரமாக வீறிட்டு கொண்டு தொப்பென்று தரையில் விழுந்தார். இறந்து விட்டாளா என்ற கேள்வியினால் சிவகாமி இறந்து விடவில்லை என்ற உண்மை மாமல்லரின் மனத்தில் பட்டது. ஆயனர் அப்படி நிற்க முயன்று விழுந்தபோது அவருடைய காலில் ஊனம் என்னும் விவரமும் மாமல்லருக்கு தெரிந்தது. இதனால் அவர் கல்லாகச் செய்து கொண்டிருந்த மனம் கனிந்தது. ஐயா, தங்களுக்கு என்ன என்று கேட்டுக்கொண்டே ஆயனரின் அருகில் வந்து உட்கார்ந்தார். ஐயா, தங்கள் கால் முறிந்திருக்கிறதே, இது எப்படி நேர்ந்தது என்று இரக்கத்துடன் வினவினார். மலையிலிருந்து விழுந்து கால் முறிந்தது. என் கால் முறிந்தால் முறியட்டும், சிவகாமி இறந்து விட்டதாக சொன்னீர்களே, அது உண்மைதானா என்று ஆயனர் கேட்டார். ஐயா, சிவகாமியை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. போர்க்களத்திலிருந்து நேரே வருகிறேன். நீங்களும் சிவகாமியும் காஞ்சியில் சௌக்கியமாயிருப்பதாக எண்ணியிருந்தேன். நீங்கள் எப்படி இங்கே வந்தீர்கள்? சிவகாமியை எப்போது பிரிந்தீர்கள்? அவள் இறந்து போய் விடவில்லையல்லவா என்று மிகவும் அமைதியான குரலில் பேசினார் மாமல்லர். இதற்கு மாறாக அலரும் குரலில், ஐயோ, சிவகாமி இறந்து போயிருந்தால் எவ்வளவோ நன்றாயிருக்குமே என்றார் ஆயனர். ஐயா, சிவகாமிக்கு என்னதான் நேர்ந்தது? ஐயோ, எப்படி அதை சொல்வேன்? எல்லாம் இந்த பாவியினால் வந்த வினைதான் பிரபு. சிவகாமியை சளுக்கர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். என்ன என்ன என்று மாமல்லர் கேட்ட தொனியில், உலகத்திலேயே கண்டும் கேட்டுமிராத விபரீதம் நடந்து விட்டதென்று அவர் எண்ணியது புலனாயிற்று. ஆம் பிரபு, சிறை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். தாங்கள் சளுக்கர்களை தொடர்ந்து போனது பற்றி கேள்விப்பட்ட போது சிவகாமியை விடுவித்து கொண்டு வருவீர்கள் என்று நம்பியிருந்தேன். என்னை ஏமாற்றி விட்டீர்கள். ஆனால் உங்கள் பேரில் என்ன தப்பு? எல்லாம் இந்த பாவியினால் வந்ததுதான். சித்திரம் சிற்பம் என்று பைத்தியம் பிடித்து அலைந்தேன். என் உயிர் சித்திரத்தை, ஜீவ சிற்பத்தை பறிகொடுத்தேன். ஐயோ, என் மகளுக்கு நானே யமன் ஆனேனே. இவ்வாறெல்லாம் ஆயனர் புலம்பியது மாமல்லரின் காதில் ஏறவே இல்லை. சிவகாமியை சளுக்கர் சிறைப்பிடித்து சென்றார்கள்.
என்னும் செய்தி ஒன்றுதான் அவர் மனத்தில் பதிந்திருந்தது. சிறிது நேரம் பிரமை பிடித்தவர் போல் உட்கார்ந்திருந்தார். பிறகு தொண்டையை கனைத்து கொண்டு மிக மெலிந்த குரலில், சிற்பியாரே, இதெல்லாம் எப்படி நடந்தது? காஞ்சியிலிருந்து நீங்கள் ஏன் கிளம்பினீர்கள்? சிவகாமி எப்படி சிறைப்பட்டாள்? உங்கள் கால் எப்படி ஒடிந்தது? அடியிலிருந்து எல்லாம் விவரமாக சொல்லுங்கள் என்றார். ஆயனரும் அவ்விதமே விவரமாக சொன்னார். தட்டு தடுமாறி இடையிடையே விம்மிக் கொண்டு சொன்னார். மாமல்லர் கேட்டு கொண்டிருந்தார். அச்சமயம் உரையிலிருந்து எடுத்த கத்தியை அவர் கையில் வைத்து கொண்டிருந்தார். கத்தியின் கூரிய விளிம்பை அவர் இடக்கை விரல்கள் தடவி கொண்டிருந்தன. அவ்வாறு தடவிய போது விரல்களில் சில கீறல்கள் ஏற்பட்டன. அந்த கீறல்களில் கசிந்த இரத்தம் சொட்டு சொட்டாக தரையில் சொட்டி குட்டையாக தேங்கியது. இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.